நம்ம சேனல் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சீஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். திருச்சி திருவானைக்காவல் மணல்மேடு ஐந்தாம் பிரகாரம் பகுதியை சேர்ந்தவர் தான் புரோட்டா மாஸ்டரான நடராஜன். இவருக்கு கல்யாணமாகி மனைவி மற்றும் 15 வயதில் மகளும் உள்ளார். மகள் அங்குள்ள பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். அவருடன் அந்த பகுதியை சேர்ந்த 15 வயது சிறுமிதான் திவ்யா. இவருடைய பெயர் மாற்றப்பட்டுள்ளது. இவரும் 10ஆம் வகுப்பு தான் படித்து வந்துள்ளார். வீடு அருகருகே இருந்ததால் திவ்யா நடராஜன் வீட்டுக்கு அடிக்கடி சென்று அவரது மகளுடன் பேசுவதுண்டு. இதனால் நடராஜனும் திவ்யாவும் பேசி பழகி வந்தனர். திவ்யாவும் தன்னுடைய தோழியின் தந்தைதானே என்று சிரித்து பழகியுள்ளார். இந்நிலையில்தான் திவ்யா அழகில் மயங்கிய நடராஜனுக்கு மோகம் ஏற்பட்டது. திவ்யாவை எப்படியாவது அடைந்துவிட வேண்டும் என்று எண்ணி வீட்டில் மனைவி மற்றும் மகள் இல்லாத நேரத்தில் திவ்யா அந்த சமயத்தில் அவரை பலவந்தமாக வற்புறுத்தி உல்லாசம் அணிவித்துள்ளார். மகள் வயதில் உள்ள பெண் என்றும் கூட பார்க்காமல் திவ்யாவை பலமுறை கட்டாயப்படுத்தி மிரட்டியும் உல்லாசம் அணிவித்து வந்துள்ளார். இதனால் திவ்யாவும் கர்ப்பமடைந்துள்ளார். இதை அறிந்த அவரது பெற்றோர்கள் அதிர்ச்சி அடைந்ததுடன் இது பற்றி கேட்டபோது திவ்யா நடந்த விவரத்தை சொன்னதும் இது குறித்து திவ்யாவின் பெற்றோர் ஸ்ரீரங்கம் அனைத்து மகளிர் போலீசிலும் புகார் செய்தனர். வழக்கு பதிந்த போலீசார் நடராஜனை கைதும் செய்தனர். இந்த சம்பவம் கடந்த 2017 நவம்பரில் நடந்தது. நடராஜன் கற்பழித்ததால் கர்ப்பமான திவ்யா திடீரென கீழே விழுந்ததில் அவரது கர்ப்பமும் கலைந்ததுடன் படிப்பையும் பாதியிலேயே நிறுத்திவிட்டார். இந்த வழக்கு திருச்சி மகிழா கோர்ட்டில் நடைபெற்று வந்த நிலையில் வழக்கின் விசாரணை முடிந்ததை அடுத்து நீதிபதியான வனிதா நேற்று திருப்பம் அளித்துள்ளார். அதில் மாணவியை கற்பழித்து கர்ப்பமாக்கிய நடராஜனுக்கு 12 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளார்.